ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளவுட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு க்ளவுட் வாட்சில் செகண்ட் வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பில்லிங் அலாரம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஓகே, ஓல் அக்கௌண்ட்டுக்கும் மொத்த அக்கௌண்ட்டுக்கும் இல்லைன்னா சர்வீஸ் பேஸில் வந்துட்டு எப்படி வந்து நார்த் ரீஜியன் சைட்டில் எப்படி ஒரு பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு க்ளவுட் வாட்ச் மூலிமா எப்படி வந்துட்டு சிபி யூட்டிலைசேஷன் ஒரு அலாரம் வந்து கிரியேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ஈஸ்ட் டுடே சிபி யூட்டிலைசேஷன். எனக்கு சிபி யூட்டிலைசேஷன் வந்து ஒரு 70%, 80% வாட் எவர் உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டோ, அதுக்கு மேலே போகும்போது எனக்கு வந்து ஒரு அலாரம் கிரியேட் ஆகணும், ஒரு இமெயில் அலாரம் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து கஸ்டம் கிடையாது, இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற இதுதான், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய AWS EC2 கன்சல்ட் நான் போயிடுறேன். இங்கே வந்து நான் மும்பை ரீஜனில் ஒரு வெப் சர்வர், அதாவது உபுண்டு 16.04 வெப் சர்வர் நேம் கொடுத்துருக்கிறேன், ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் லான்ச் பண்ணிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதை லாகின் பண்ணி இல்லை எதுவுமே இது பண்ணல, ஜஸ்ட் லாகின் லான்ச் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு மானிட்டரிங் போனீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு க்ளவுட் வாட்ச் அப்படின்றது வேரியஸ் மானிட்டரிங், அதாவது AWS உடைய டிஃபால்ட் மானிட்டரிங் டூல். இதை வச்சு நீங்கள் நிறைய சர்வீசஸ்க்கு வந்துட்டு மானிட்டர் பண்ணலாம். டிஃபால்ட்டாக மானிட்டரிங் வந்துட்டு ஃப்ரீ, அதாவது எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு முறை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம இன்சன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி, இது மாதிரி நீங்கள் எல்லா விதமான சர்வீசஸ் RDS எல்லாத்துக்கும் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிபி யூட்டிலைசேஷன், அப்புறம் டிஸ்கோடைய ரீட் அண்ட் அந்த ரைட்டோடைய இது, அப்புறம் நெட்ஒர்க் இன்னும் டவுட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்டிக்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸ்டேட்டஸ்டிக் அப்படின்னா அந்த பேரமடல் சர்வரில் அந்த இன்சன்ஸும் அந்த ஹோல் ஹோஸ்ட் நம்மளுடைய இன்சன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹோல் ஹோஸ்ட்டும், அதோடைய ஃபெயில்டு, அதாவது இன்சன்ஸ் ஏதாவது ஃபெயில்டு ஆச்சுன்னா கூட நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம், சிஸ்டம் ஃபெயில்டா இல்லைனா இன்சன்ஸ் ஃபெயில்டா அப்படின்ற மாதிரி இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து சிபியு கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நம்ம D2 D3 இன்சன்ஸுக்கான டிஃப்ரென்சியேஷனில் போட்டுக்கிறோம், அதில் நம்ம கிரெடிட்னு ஒன்று வரும், அதோடைய யூசேஜ் வந்து இதில் இருக்கும், இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு அந்த டிஃப்ரென்சியேஷன் போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கலாம், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பேஸ்ட் ஆன் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூட்டிலைசேஷன், இந்த 5 விதமான இதெல்லாம் ஃப்ரீ, இதெல்லாம் மெமரி டிஸ்கோடைய யூசேஜ் நீங்கள் பார்க்கணும்னா தனியாக ஸ்கிரிப்ட் வச்சு கஸ்டம் மெட்ரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதனை எப்படி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், அதாவது கஸ்டமைஸ்டு மெமரி மட்டும் எக்ஸெப்ட் இதில் வந்து பண்ண முடியாது, அதனால் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, பேர்ல் ஸ்கிரிப்ட், அதை வச்சு நம்ம ரன் பண்ணி நீங்கள் இந்த மானிட்டரிங் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது டிஃபால்ட் இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸில் சிபியூ வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நான் வந்து இன்சன்ஸ் லான்ச் பண்ணிட்டேன். இங்கேயே நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு இன்சன்ஸ் கிளிக் பண்ணிட்டு மானிட்டர் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா எல்லா இன்ஃபிலேஷன் கீழே இருக்குது, இங்கேயே கிளிக் பண்ணுங்க, நோ அலாரம் கான்ஃபிகரேஷன் இருக்குது, கிரியேட் அலாரம் இருக்குது, இங்கேயே பண்ணலாம். இல்லை இதே ரீஜனில் நீங்கள் வந்துட்டு க்ளவுட் வாட்ச் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் இந்த ரீஜனில் எதுவும் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னால இங்கே வராமல் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நார்த் விர்ஜினியா இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே நம்ம நிறைய ரிசோர்ஸ் லாகின் பண்ணும்போது அவருடைய மானிட்டரிங்கும் டிஃபால்ட்டாக லான்ச் ஆக ஆரம்பிச்சு, அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஈஸ்ட் போட போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்த் சீனாண்டோ பில்லிங் டிஃபால்ட்டாக வந்துடும். அதில் தான் இபிஎஸ் ஈஸ்ட்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம நிறைய இன்சன்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ அந்த ஒவ்வொரு இன்சன்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருப்பார், இந்த இன்சன்ஸ் ஐடிலாம் இப்போ கிடையாது, ஆனால் நம்ம இன்சன்ஸ் லான்ச் பண்ண உங்களுக்கு வந்துட்டு மெட்ரிக்ஸோட இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும், அசைன் ஆகி இங்கே வந்துட்டு இன்சன்ஸ். இந்த இன்சன்ஸ் தான் இப்போ ரன்னிங்கில் கிடையாது, டெர்மிட் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ரிசோர்ஸ் லான்ச் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மும்பை ரீஜனில் எடுத்துக்கலாம், ஒரு இன்சன்ஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அலாரம் வந்து நம்ம இங்கே போய் பண்ணுறதுக்காக நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் அலாரம் இருக்குது, இதில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிரியேட் அலாரம் போன பிறகு SNS இப்போ நம்ம க்ளவுட் வாட்ச் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஆனால் நம்ம வந்துட்டு இமெயில் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் மூலிமா போகணும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த இது டாபிக் இல்லை, இந்த இல்லை கிரியேட் டாப்பிக்கோ அதாவது இது இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம சிம்பிள் நோட்டிஃபிகேஷனில் போய் இங்கே டாபிக் கிரியேட் பண்ணி இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுல இங்கேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரியேட் டாபிக் கொடுத்துட்டு இங்கேயே நான் வந்துட்டு இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சிபியூ யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேம்ப்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, சிபியு யூசேஜ் அப்படின்னா ஓகே. இப்போ இமெயில் ஐடி வந்துட்டு
நம்மளோட இமெயில் ஐடி டெக் ஃபார் ஆல் 247 கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம சிபி யூட்டிலைசேஷன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜுக்கு மேலே போச்சுன்னா நம்ம இது பண்ணணும் பேர் 70% நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. 70% மேலே போனால் எனக்கு அட்லீஸ்ட் ஒன்று எவ்ரி 5 மினிட்ஸ் வரும்போது தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் டீட்டெயில் மானிட்டரிங் தான் எவ்ரி 1 மினிட் கூட நம்ம பண்ணிக்கலாம். டிஃபால்ட் மானிட்டரிங் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் வரும்போது தான். அப்போ நான் எவ்ரி 5 மினிட்ஸ் வரும்போது நான் இது பண்ணிவிட்டு அது எவ்வளோ கன்சென்டிவிட்டின்னு சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களதை வந்து மிஷினை போய் செக் பண்ணுது அப்படின்னா முதல்ல 5 மினிட்ஸ் வரும்போது செக் பண்ணுது. அப்போயே 70% ஒன் டைம் வந்தாலே உங்களுக்கு வந்து அலர்ட் வரணுமா இல்லை கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் அதாவது இப்போ வந்துட்டு இப்போ 6 o'clock போய் செக் பண்ணுதுன்னா திரும்ப 6:05 போய் செக் பண்ணணும். 6:05 வந்துட்டு சிபி ரிலேஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வராது. திரும்ப வந்து 6:10 போகும். 6:10 போகும்போது வந்து ஒரு டைம் வந்தால் வராது கன்கரண்டாக கண்டினியூவாக 2 டைம்ஸ் வந்தால் வரணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறது. நம்ம ஒன்னே செக் பண்ணிக்கலாம். சிலது அங்கே ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் 2 கூட அதாவது கன்கரண்டாக 2 டைம்ஸ் அதாவது அப்போ மொத்தமாக 10 டைம்ஸ் 10 மினிட்ஸ் உள்ள கண்டினியூவாக 2 டைம் வந்து உங்களுக்கு 70% மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு டைமே இங்கே செக் பண்ணிக்கலாம். இது அலாரோட மெசேஜ் இது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்துட்டு இதை மாற்றிக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு இதோட இன்சன்ஸ் ஐடியா வச்சுருக்கு நம்ம வந்துட்டு நம்ம எந்த சர்வருக்கு போட்டோம் வெப் சர்வர் அந்த மாதிரி நேம் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலில் போட்டுக்கோங்க. சிபி டூலைசேஷன் அப்படின்றது அலாரத்தோட நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேக் ஆன் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு 70% மேலே போனால் நான் இது இன்சன்ஸை ரீபூட் பண்ணணும். இப்போ 90% மேலே போனால் ரீபூட் பண்ணிடணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இது பண்ணணும்னா டேக் ஆக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா. ஸ்டாப் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஆக்ஷன் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக சம்டைம்ஸ் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபூட் மாதிரி கூட நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி லோட் பேலன்ஸில் இருக்கும் இந்த இன்சன்ஸில் இருந்தாலும் இன்னொரு இன்சன்ஸ் மூலிமா உங்களுடைய ரிசோர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த மாதிரி இங்கே செட் பண்ணலாம். நம்ம இப்போ டெஸ்டிங் பர்பஸ்னால நம்ம அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணி 70% மேலே ஒரு டைம் கன்கரண்ட் வந்தாலே எனக்கு மெசேஜ் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆலராக மாதிரி நான் கொடுக்கணும் ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சுன்னு வந்துருச்சு. இன்சபிஷியன்ட் டேட்டா இதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த மாதிரி இது பார்த்தோம் இல்லையா. இது நம்ம ஜிமெயில் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த இமெயில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணாதான் இல்லைனா இன்சபிஷியன்ட். ரெண்டு விதத்தில் இன்சபிஷியன் வரும். ஒன்று இமெயில் அக்செப்டேஷன் இல்லைனா நீங்கள் கொடுத்துருக்க மெட்ரிக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி போய் அங்கே போய்க்கலாம். ஓகே நம்ம இங்கே டிஃபால்ட்டாக இங்கே வந்த பிறகு கூட இந்த இடத்துல வந்துடலாம். நம்ம அங்கே கிரியேட் பண்ணோம் ஆனால் அது எங்கே இருக்கும் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் இன்சபிஷியன் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே நமக்கு அந்த கிரியேட் பண்ண அலாரம் வந்து இங்கே வரணும். ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கே ஓகே பண்ணிட்டோம் அதனால அங்கே ஓகே ஆயிடுச்சு. தெரியுது உங்களுக்கு வெப் சர்வர் சிபி யூட்டிலைசேஷன் எல்லா திங்ஸ் ஓகே. இப்போ நம்ம என்னென்னா இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு இன்சன்ஸ் வந்து லாகின் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் மூலிமா சிபி யூட்டிலைசேஷன் நம்ம டைப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம வந்துட்டு சிபி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது மூலிமா நம்ம சிபி யூட்டிலைசேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது நார்மலாக நம்ம அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி நம்ம நார்மலாக ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்ல அது எந்த டைமில் வந்துட்டு இது கூடுதோ அந்த மாதிரி இடத்துல வரும். நம்ம இந்த இடத்துல மேனுவல் நம்ம நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நான் பர்மிஷன் இல்லைன்னு சொல்றது நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஆயிருக்கும் இன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேனுவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிகமெண்ட் மூலிமா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் சிபியூ சிபியூ நம்ம யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே மாற்றிட்டோம் 90% அப்படின்ற மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகேலேருந்து அலாரம்க்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாறிடுச்சு.
மாறினதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு நீங்க மெயில்ல பண்ணுங்க, அந்த மாதிரி வந்துடும். அது என்ன வெப்சைட் நீங்க என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி நேம் கூட உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இஷ்யூல ஒரு சிபியூ பேஸ்டான ஒரு அலாரம் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு கஸ்டமைஸ்டு மெமரி ஸ்கிரிப்ட் மூலிமா மெமரி யூட்டிலைசேஷன் எப்படி வந்துட்டு அதுக்கு அலாரம் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.